Hi friends, welcome to Lavanya's Cooking Corner. In this channel, we will see how to make lunch. So, this is a very simple lunch. Keerai keerai masiyal, vengaya vatta kolambu, idu dhaan vandu panaporum. Idhukku thottukkaradhukku vandhu paathinaa, vaazhaikaai chips vandhu oru rendu moonu naalukku munadi dhaan pannirundhen. So, adhanaala adhu irukku. Adhukapram ippa maambazha season appadingaradhunaala, vatta kolambu moonjathukku naan vandhu maambazha thottu saapidumbodhu romba superaa irukkum. So, idhu dhaan vandhu innikku panaporum. இந்த கீரை மசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே நான் பருப்பு எதுவும் போடாமல் அரைச்சி விட்டு கொண்டு தான் பண்ணியிருக்கேன். அது வந்து அப்படி பண்ணால் தான் எங்கள் காலத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். வெங்காய வத்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புளி வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரேன். நிறைய பேர் வந்து புளி எங்கே கிடைக்கிறது, நீங்கள் எங்கே வாங்குறேன்னு கேட்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து அம்மா அங்கேருந்து எனக்கு வாங்கி கொடுத்தான்னு பார்த்து தான். ஸோ அதனால் எனக்கு அந்த ஊர் புளி தான் பிடிக்கும். இங்கே பாம்பேயில் இருக்கிறவா யாருக்காவது புளி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்குகிற ஷாப்பில் வந்து பெங்களூரோட புளி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. நிறைய இங்கே வந்து நம்மளோட தமிழ்காரர்களோட கடைகள்லாம் வந்து நிறையா இருக்கும், எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலுமே நம்மளோட ஷாப் வந்து இருக்கும் உங்களுக்கு. கேரளா கடையோ இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வந்து தமிழ்காரா கடையும் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். பெங்களூரோட புளி வந்து நல்லா இருக்கும், நம்ம ஊர் புளி மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாம்பேயில் கிடைக்கிற புளி வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த புளிப்பு திரிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் பெங்களூரோட புளி வாங்கிக்கோங்க. அது இப்போ வந்து சீசன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு 2.5 கிலோட அந்த இதுதான் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நிறையா அந்தளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பல்காக வாங்கினீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து ஊர்லேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து இந்த பெங்களூரோட புளி தான் வாங்கிட்டு இருந்தோம். அதனால் அந்த புளி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஊர் புளி மாதிரியே தான் இருக்கும், நல்ல சதப்பத்தாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த புளி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சமைக்கிறது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சிருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மி ஜாஸ்தி அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டெய்லியோட அந்த குக்கிங் பிளாக் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை வந்து கேட்கறதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த கீரை மசியலும் வெத்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல சாதம் வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ வெந்நீரில் வந்து 2 உலக்கு அரிசி களைஞ்சி போட்டுட்டு குக்கரில் வச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரசம் எதுவும் நம்ம வைக்க போகிறதில்ல, அதனால பருப்பு வைக்கலை. ஸோ இந்த அரிசி கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பருப்பு போட்டுக்கலாம். சாதம் நைவேத்தியம் பண்ணும்போது கொஞ்சமாக பருப்பு வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ தட்டு போட்டு மூடி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடுத்து வெத்த குழம்புக்காக புளி நினச்சிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு நான் வந்து புளி எடுத்துட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து வெந்நீர் விட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு போட்டு இதையும் வந்து களைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 மிளகாவத்தில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து கீரை மசியலுக்காக நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை மசியலுக்கு கீரையை வந்து வேக வைக்க போகிறோம். இது மாதிரி ஒரு உருளியில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை வந்து இதில் போட்டுக்கலாம். நீங்கள் கீரை மசியல் பண்ணும்போது பருப்பு போட்டும் பண்ணலாம், பருப்பு போடாமையும் பண்ணலாம். பட் நான் வந்து பருப்பு போடாமல் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கீரை வந்து ஓப்பனாக இருக்கட்டும், அப்படியே வேகட்டும். அடுத்து வெத்த குழம்புக்கு தாளிச்சு கொடுறதுக்காக கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து கொஞ்சம் பொரிஞ்சதும் இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுட்டுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். வெத்த குழம்புக்கு நீங்கள் இது மாதிரி கொஞ்சமாக தோரம்பருப்பு போட்டீங்க அப்படின்னா அந்த தோரம்பருப்பு அந்த வெத்த குழம்புல வேகும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா இது மாதிரி பிங்கிஷாக வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். ஸோ அது மாதிரி ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் சாம்பார் பொடி வந்து போட்டுக்க போகிறோம். வெத்த குழம்புக்கு வந்து சாம்பார் பொடி போட்டுக்க போகிறோம். ஸோ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க மாட்டேன், சாம்பார் பொடி மட்டும் தான் போட்டுப்பேன். தனி மிளகாய் தூள் சேர்த்து நம்ம வெத்த குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வயிற்று கொத்துக்காது. அதனால் சாம்பார் பொடி போட்டு வச்சாலே உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ எண்ணெயில் வந்து இந்த சாம்பார் பொடி வந்து நல்லா வதங்கெடுத்து இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கு போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி இந்த புளி ஜலத்தை வந்து இதில் விட்டுக்கு போகிறேன். சாம்பார் பொடி எந்தளவுக்கு நீங்கள் எண்ணெயில் வதக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், இல்லைனா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வராது, உங்களுக்கு திருப்பி மேலே நீங்கள் எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். புளி தண்ணி வந்து கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சு நல்லா கெட்டியாகட்டும், அந்தளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கும் போதே வந்து பாருங்கள், அதை எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுது. ஸோ இது மாதிரி பண்ணால் தான் வத்தக்குழம்பு வந்து டேஸ்டியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீரையும் வந்து நல்லா வெந்துடுது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீரையும் வந்து நல்லா வெந்துடுது. இந்த டைமில் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கீரை வந்து உங்களுக்கு டைரெக்டாக வேக வைக்க வேண்டாம் அப்படின்னா குக்கரில் கூட நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். அடுத்து கீரைக்கு அரைக்கிறதுக்காக நம்ம ஊற வச்ச எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை மூடிய அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கீரை மசியலுக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டாச்சு. இந்த பக்கம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கீரை வந்து நல்லாவே குழைய வந்துடுது. இப்போ இது வந்து மத்தால் நல்லா மசிச்சுக்க போகிறோம். கேஸை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த மத்தால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி மசிச்சுட்டு பண்ணும்போது கீரை வந்து ஒத்தாப்பில் இருக்கும் உங்களுக்கு, இல்லைனா அரைச்சி விட்டது ஒரு பக்கம் தனியாக தெரியும், கீரை ஒரு பக்கம் தனியாக தெரியும். ஸோ இது மாதிரி குழைய வந்து மத்தால் மசிச்சு எடுத்துக்கோங்க. கேஸை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிடணும், ஏன்னா இதில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் வந்து டக்குன்னு மசிக்கும் போது கையில் அடிச்சிடும். அதனால் கேஸை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு மசிச்சுக்கோங்க, இல்லைனா கீழே எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வந்து மசிச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷனல் தான் இதெல்லாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிறேன் இந்த விழுது வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி இதில் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சேர்த்துட்டுக்கிற இந்த அரிசி பருப்புலாம் வேகணும். ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா வெந்து வெந்து ரொம்பவே கெட்டியாகிடும், உங்களால் சாப்பிடவே முடியாது. அதனால் தண்ணியோட அளவு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா அந்த அரிசி வேகிறதுக்கான அந்த தண்ணி இருக்காது. கலந்து விட்டுட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும், கீரை வந்து நல்லா வெந்து வரும்போது கெட்டியாகிடும். இந்த டைமில் கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கீரை வந்து நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கீரை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், வத்தக்குழம்புக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து வத்தக்குழம்புக்கு கூட்டு இது மாதிரி கீரை இதெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கீரை வந்து நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு கெட்டியாகிடுது. இப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து கீரை மசியலுக்கு தாளிச்சு கொடுறதுக்காக கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரை மசியலில் வந்து இதை போட்டுக்கலாம். பைசான்ஸ் உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா தாளிச்சு கொட்டும் போது நீங்கள் ரெண்டு மிளகா வத்தல் இது கூட தாளிச்சு கொட்டினீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த காரத்தையும் வந்து அது பேலன்ஸ் பண்ணிவிடும். காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நம்மளோட கீரை மசியல் வந்து ரெடியாக எடுத்து, அடுத்து இந்த பக்கம் வெத்தக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கெட்டியாக எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெத்தக்குழம்பையும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம விட்டுருக்கிற எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துட்டு, நான் வந்து ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்க்கல, அதனால் நிதானமாக தான் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நம்ம சமைச்சது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளோட கீரை மசியல், சின்ன வெங்காய வத்தக்குழம்பு, அதுக்கப்புறம் சூப்பராக நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய மாம்பழம். மாம்பழம் இல்லாத இந்த சம்மர் சீசனே நமக்கு வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிற வாழைக்காய் சிப்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னியோட லஞ்ச் மெனு. ஸோ சாதம் போட்டுட்டு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் இந்த வெத்தக்குழம்பு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் விட்டுட்டு இந்த கீரை மசியல் சாதம் சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ண அந்த வெத்தக்குழம்பு சாதத்து மேலே விடும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தயிர், அதுக்கப்புறம் ஊறுகாய், இதெல்லாமே வந்து இருக்கிறது தான். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நம்மளோட லஞ்ச் கும்பம் வந்து ரெடியாக எடுத்து. ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட அரைக்கீரை மசியலும் வெங்காய வத்தக்குழம்பும் ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.